ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் திறந்த வழியில் வாரசந்தை செயல்பட்டு வந்தது. இதனால் மழைக்காலங்களில் காய்கறி மற்றும் பழங்களை பாதுகாக்க முடியாமல் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வந்தனர். எனவே தங்களுக்கு மேற்கூரையுடன் கூடிய கடைகள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரையுடன் கூடிய வாரசந்தை அமைக்கப்பட்டு வந்தது. பணிகள் நிறைவடையும் தருவாயில் கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் வாரசந்தை சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மது அருந்துபவர்களுமாக மாறிப்போனது. இதனால் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் மீன் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு வரும் பொதுமக்கள் பயத்தினுடைய செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏதோ தங்களுக்காகவே கட்டி வைக்கப்பட்டது போல மது அருந்தும் நபர்கள் நண்பர்களுடன் இருசக்கர வாகனங்களில் வந்து வாரச்சந்தையை மது அருந்தும் கூடாரமாகவே மாற்றியிருந்தனர். அத்துடன் இரவு நேரங்களிலும் விரும்பத்தகாத செயல்களும் அரங்கேறி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து செய்தி தொகுப்பு நமது மாலைமுரசு தொலைக்காட்சிகள் வெளியாகியது. வாரசந்தை பணிகள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. செய்தி எதிரொலியாக தற்போது சோளிங்கர் வாரசந்தை சீரமைக்கப்பட்டு வருகிறது. வாரச்சந்தைக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு கேட்டிற்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு வண்ணங்கள் பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தயார் நிலையில் உள்ளது. பாதியில் நின்ற கட்டிடம் செய்தி எதிரொலியால் தற்போது முழுமையாக முடிக்கப்பட்டு வர்ணம் பூசி மதுப்பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகள் வராத வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வாரசந்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலைமுரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் ஞானமூர்த்தி.